இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் லவ் பண்றதுக்கு இது இந்த பச்சை குத்தனாலாம் பத்தாதுரா. ஒரு பொண்ணு உஷார் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே பார்த்து உடனே அவன் மனசை திருடுற மாதிரி இருக்கணும்டா. இப்ப பண்றேன் பாரு. ஏய் நான் ஜோசியமா பண்ண போறேன். மனசை திருட போறேன்பா. சரி, அவங்கதான் எங்களுடைய பிராக்டிக்கல் டீச்சர் பார்வதி. அவங்க கிட்ட போய் பண்ணி காட்டு, அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி பண்றேன்னு பாரு. என்ன பண்ண இப்போ? போயிடலாம். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் உரைத்தேன், நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே. மன்னிப்பாயா, மன்னிப்பாயா. அப்போ சொன்னாங்க பின்னாடி கம்பி தெரியும், அங்கேயே முட்டி போடுற பாத்தியா. சரி, இப்படிலாம் பண்ணா நான் மட்டும் இல்ல, சர்ச் ஃபாதர் கூட ஒன்னு மன்னிக்க மாட்டாரு. காதல்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்டா. அப்பப்போ ஃபோன் பேசணும், அதையும் தாண்டி அந்த காலத்து காதல் இந்த காலத்து காதல்லாம் இருக்கு. அப்போல்லாம் எங்கள் அப்பா கிராமத்தில் போஸ்ட் போட்டு லவ் பண்ணாரு, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் போட்டு லவ் பண்ணுறானுங்க. அப்போல்லாம் ரோஸ் கொடுத்து லவ் பண்ணானுங்க, இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் கொடுத்தே லவ் பண்ணுறானுங்க. அதையும் தாண்டி ரூமில் நடக்க வேண்டியதெல்லாம் இப்போ ஜூம்லேயே நடந்து முடிஞ்சிடுதுடா. அதனால காதல்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நான் ஒருத்தரை சொல்றேன், அங்க பாரு, எந்த கஷ்டமும் இல்லாம மனைவி தொல்லை கடன் தொல்லை கஷ்டம் இஎம்ஐ எதுவும் இல்லாம பீஸ்ஃபுல்லா அங்க ஒரு மனுஷன் உட்காந்துருக்காரு பாரு. அவரு பக்கத்துல போய் உட்காந்துக்கோ, ஏலக்காமலை தருவாரு. ஆமா, அப்ப உண்மையான காதலே இல்லையா? உண்மையான காதல் இல்லைன்னு சொல்ல வரலடா, உண்மையான காதல் இருந்தா நல்லா இருக்கும் தான்டா சொல்ல வரேன். இன்னைக்கு இங்க நிறைய பேருக்கு தெரியாது, பின்னாடி வந்து ஒரு கைத்தட்டல் வந்துல வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு பார்த்தா ஒரு காதல் வேலைகள் எங்க விசிட் இருந்தது. சுரேந்திரோட மனைவி வந்திருக்காங்க. உங்க பேரு? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, ஓகே. எப்படி பண்றாரு? வீட்டுலதான் பண்றாருன்னு பாத்தீங்க. காமெடி கஜானா. வாட்ச் இட் ஒன்லி ஆன் BSL.